பாரு உனக்கு பிடிச்ச உனக்கு என்ன பாரு சமையல்ல உனக்கு என்ன பாரு நல்லா செய்வ சூப்பரா செய்வ இது செஞ்சா அப்படியே அசந்துருவாங்க அப்படியே ஊ ஏ அப்படி சாப்பிடுவாங்க சாம்பார் ஓ பாரு வேற மாதிரி என்ன சாம்பார் சாம்பார் செஞ்சா சும்மா சாம்பாரே குடிப்பாங்க தம்பி அப்படியே நீயா நீ செய்வ பாரு எங்க சொல்லு பார்க்கலாம் எப்படி செய்வே சொல்லு கரெக்டா அடுப்பு பத்த வைக்கணும்னு சொல்லு பார்க்கலாம் நானும் செஞ்சு பார்க்கறேன் நாளைக்கு காலையில இருந்து சொன்னேன் கடுகு பத்த வைக்கணுமா அடுப்பு பத்த வைக்கிறதுன்னு சொல்லுண்ணே அடுப்பு பத்த வைக்கிறதுன்னு சொல்லு எப்படின்னு ஒரு குச்சி இருக்கும் அண்ணே ஒரு குச்சி மாதிரி ஒரு சாமான் இருக்கும் ஓகே குச்சி மாதிரி சாமான் மண்டையில ஒரு சுச்சி மாதிரி இருக்கும் அந்த சுச்சி பிடிச்சு அமுக்கணும் ஓகே ஓகே நெருப்புறோம் ஓகே ஆமாமா லைட்டா ஸ்பார்க் வரும் அந்த ஸ்பார்க் அப்படியே அந்த ஸ்டவ் மேல வைக்கணும் நெருப்பு எரியும் ஆமா அவ்வளவுதான் ஓகே அப்புறம் என்ன ஜுஜுபே மாட்டறானே அதான் அதுல இருந்து ஆர்மி அதுல இருந்து ஆர்மின்றேன் ஏ டு ஜெட் சொல்லு எப்படி சாம்பார் வைக்கணும்னே குக்கர் குக்கர் அதுக்கு முன்னாடி என்ன நம்ம ஸ்டவ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டோர் ரூமுக்கு போனும் ஓகே அங்க போய் ஒனியன் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு குன்னு 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 குன்னா கட் பண்ணோம் ஓகே சாம்பாருக்கு சின்ன சின்னதா கட் பண்ணுவாங்க வாங்க ஏமன் ப்ரோ நாங்க வந்து அப்படிதா புரியல அதே இது ஸ்டைல் சாம்பாரானே பாரு சாம்பாரானே ஓகே ஓகே ரைட்ல டிராப் வெரைட்டியா இருக்கும் ஓகே ஓகே குன்னு 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 கட் பண்ணனும் நான் டைரக்ஷன் கட் பண்ணிட்டு இந்த மீன்ல மசாலா போட்டு வைப்போம்ல இது ஓகே மீன் செய்யும்போது அதுக்கு மேல மிளகாய் தூள் ஆமா 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 மேரினேஷன் 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 அதே மாதிரி குன்னு 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 பண்ணிட்டு இத இது ஃபுல்லா mix பண்ணுல அதுல வந்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சாம்பார் ரெசிபி இது சொல்லு பார் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு செய்யறேன் அது சொல்லு பார் கொஞ்சோண்டு குக்கர்ல வச்சிட்டேன் எழுதி வச்சிட்டேன் குக்கர் இப்ப எடுக்க வேணா அது உள்ளே இருக்கு உள்ளே வச்சு இரு நிமிஷம் உள்ளே வச்சு உள்ளே வச்சு வந்துடா பா மல்லிகைத்தூள் ரோஸ் தூள் அப்புறம் இது மல்லிகைப்பூ தூள் வேற ரோஸ் தூள் இல்ல அந்த குட்டி குட்டி நூண்டு குட்டி நூண்டு ஸ்பூன் எல்லோ பவுடர் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சில்லி தூள் ஆமாச்சா ப்ரோ அப்புறம் ஒரு ஒயிட் பவுடர் இருக்கும் அதுக்கு பேரு ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் அதான் ஒயிட்டா இருக்கும் காயம் அண்ணே காயம் பெருங்காயம் உப்பு பெருங்காயம் பெருங்காயம் இல்ல அண்ணே அதுல காயம் சொல்லுவோம் ஒயிட் பவுடர் அண்ணே பெருங்காயம் ஆமா வாசனை நல்லா வரும் தானே அப்படி வரும் அதானே அப்படி வராது ஒரு மாதிரி ப்ளீச்சிங் தேவையான புரியுதுக்கு சொன்னேன் ஒரு குக்கர் எடுத்துக்கிறதுல குக்கர் எடுத்துட்டு குக்கர்ல நம்ம தேவையான அளவு பருப்பு போடணும் என்ன பருப்பு என்ன பருப்பு போடணும் குட்டி பருப்பு குட்டி பருப்பு பருப்பு இல்லாம குட்டி போடும் என்ன இது மாடுதான் குட்டி போடும் பருப்பு இல்லன்னு அது ஒரு குட்டி பருப்பு இருக்கு அதுக்கு ஒரு அம்மா பருப்பு இருக்குல்ல பேர் என்ன எனக்கு தெரியல அது நான் போய் வீட்ல கடைக்கு போறேன் குட்டி பருப்பு குடுங்கன்னா குடுப்பாங்களா கிச்சன் போயிட்டு போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு பேர் சொன்னதப்ப நாங்க பண்ண முடியும் கடைக்கு போய் நாளைக்கு கேட்கணும்ல நான் கல்ல பருப்பு போட மாட்டேன் சாம்பாருக்கு போடுற பருப்புனு கேளுங்க கேளு நீ கேட்டு சொல்லு என்னன்னு நிறைய பருப்பு சாம்பார் போடுவாங்க கோரம் நிறைய பருப்பு போடுவாங்க அதான் இந்த பருப்பு கால உங்களுக்கு இன்ட் தரேன்டா இது தூரம் பருப்பு டேய் அமைதியா இருடா தூரம்
பருப்பா அப்படின்னா அதெல்லாம் இல்லண்ணே, தூள் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெருசா இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? என்ன கலர் இருக்கும்? எல்லோ கலர்ல இருக்கும் அண்ணே. இருங்க அண்ணே, நான் போய் இப்ப காட்ட வா எடுத்துட்டு. கேட்டு வா. என்ன பருப்புன்னு என்ன பருப்பு இது? இது என்ன பருப்புனே தெரியல. எனக்கே தெரியல. இருங்க இருங்க, உங்கள்ட்ட காமிக்கிறேன், நீங்களா சொல்லுங்க என்ன பருப்புன்னு. என்ன பாய தெரியலப்பா, இது என்ன பருப்புன்னு? பாசி பருப்பா இல்லையே? கடல என்ன பருப்புடா இது? மஞ்சள் கலர்ல இருக்கிறது. துவரம் பருப்பு. துவரம் பருப்பா? பண்ணுங்க. வெளியே வெளியே கேம் முடிச்சு வெளியே போய் கண்டிப்பா கேக்குறேன். போலாம் போலாம்.